ஆளுக்குள்ளே வந்தாலும் அடையாளத்தை காமிச்சுட்டு போயிட்டே இருப்பான். சூர்யா பற்றி சொல்லவே வேணாம், சூர்யா எப்போவுமே வந்து கெத்து தான், செம்மையாக பண்ண போகிறா போல். இப்போ ஒரு படம் வருது அவருது, கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகும், வெற்றிமாறனோட கூட்டணி கண்டிப்பாக ஹிட் ஆகும் சான்சஸ் இருக்குது. அது சூப்பராக இருக்குங்க. நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம சொல்லவே தேவை, ப்ரொடெஸ்ட் பார்த்துருப்போம். வெற்றிமாறன் சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து வாரிவாசல் அப்படின்னு படம் நடிக்க போகிறோம், எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் எதிர்ப்பாங்க? வெற்றிமாறன் படம் அந்த சர்க்கார் படம், அந்த சர்க்கார் படம் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கிறோம், எங்களை பார்த்த தமண்ண மயங்கி ஓய்ந்துரும். அதுலயே தெரியும் வெற்றிமாறன் சர்க்காரா. வெற்றிமாறன் என்ன சார், வெற்றிமாறன் எங்க ப்ரோ சர்க்கார் பண்ணாரா, அசுரன் தான் பண்ணாரு. இப்போ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு, கேரளாவிலேருந்து வரீங்க, எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் கேரளா, லைக் ஹியர்ஸ் கோட் லாட் ஆஃப் ஃபேன்ஸ் தேர். மலையாளிகள் வந்துச்சா லைக் கஜினி வர்ணாயிரம் வினியை தாண்டி வருவார், லாட் ஆஃப் ஃபேன் ஃபேன் பேஸ் ஃபார் ஹிம் ஆல்சோ. லாரன்ஸு இவர் ராகவ லாரன்ஸ் இவரெலாம் கொஞ்சம் என்னை பொறுத்திருக்க ஒரு கடவுள் மாரி, ஏன்னா நாலு பேர் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது நான் அந்த இடத்துல அவர் ஒரு தட்டு போட்டு சோர் போகிறார் பற்றி அதுவே பெரிய விஷயம் ப்ரோ. அவங்களாம் கடவுள் நல்லா வச்சிருக்கலாம். அதுமாரி வந்து சூர்யா அந்த படம் வெற்றி பட நான் வாழ்த்துக்கள் ப்ரோ. வா தமிழ்நாட்டில் ஒரு கெட்ட வட்டே போட்டுறணும், பெரிய கெட்ட வட்டிங்கன்ட்டு அங்கே வர போட்டுறணும் சூர்யா சார், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சூரியரை போட்டுருன்னு படம் இப்போ எப்படி, வெற்றிமாறன் டேரக்ஷனு, சூர்யா சார் ஆக்டிங்கு, ஜிவி மியூசிக்கல், மூணுமே பங்கம் பங்கம் பண்ணிடுவாங்க. தெரிக்கும் அப்படிங்கிற தெரி அதெல்லாம் சொல்லாதீங்க, வேறு லெவலில் இருக்கும் சரியா, தெரிக்கும் வெறித்தனமாக இருக்கும் அதெல்லாம் சொல்லாதீங்கன்ட்டு. சரி ஓகே. ஆமாம் அரசு முக்கியமாக அவர் எடுக்கிற படமே நம்ம கேஸ்ட் குரூப் எடுக்கிறோம் ப்ரோ. ஆனால் ஏன்னா அந்த வாடி வாசல்ன்றது வந்து வாடி வாசல்லேருந்து வந்துடும் பாரு, தளபதி மட்டும் தான் வாசல் ப்ரோ வருவார். இருங்க ப்ரோ, ஏன்னா ஜல்லிக்கட்டுன்ற இந்த கேஸ்ட் தான் இவர் இந்த மாடு பிடிக்கும் அந்த கேஸ்ட் அந்த மாடு பிடிக்கிறது சொல்லாமல் எல்லாமே வாடி வாசல்னு சொல்கிற அந்த ஜாதியே இல்லாமல் படம் எடுக்கிறோம்னா அதனால தான் அசுரன் வந்து எடுக்கிறாங்க. சூர்யா எந்த அளவுக்கு பிடிக்கும், ஆக்சுவலாக கேரளாலேருந்து வரீங்க, எவ்வளோ பிடிக்கும்? அசுரனா ரொம்ப பிடிக்கும், அவங்களோட வர்ணவரன் ஃபிலிமில் ஆக்டிங் ரொம்ப அழகாக இருந்தேன், இவ்வளோதான் பிடிக்கும். தமிழ் சொல்கிறதுக்கு இவ்வளோதான் பிடிக்கும். ஜாதின்னு வருமானலாம் தெரியல, பட் அந்த கல்ச்சர் ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் அவர் எவ்வளோ கொடுப்பாருன்றது நல்லா தெரியும். ஏன்னா அவரோட படத்தில் எப்பவுமே 100% அதை ஃபுல்லாக காட்டிடுவார். ஸோ வாடி வாசலில் கம்பல்சரி தமிழ் பற்றின ஒரு விஷயம் நல்லா தாங்க இருக்கும் ப்ரோ. சூர்யா வந்து நெக்ஸ்ட் வாடிவாசல் அப்படிங்கிற படம் நடிக்க போகிறாரு, அசுரன் டேரக்டரோட எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன்? நல்லா ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா வெற்றிமாறன் எத்தனை அந்த ஆளு தலையே மஜா, எந்த படமாக இருந்தாலும் சரிப்பா எல்லாமே மஜாவாதம்பா இருக்கும் அவர் இத்தாலே. ஏன்னா அவர் கருத்து உள்ள படமாக எடுக்கிறாரு, கேஷ்லெஸ் தமிழெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறாரு. அதேமாதிரி சூர்யா வச்சு எடுக்கிறோம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், நல்லா இருக்கும்னு பிடிக்கிறேன். ஈ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். அது வேறு வாடிவாசல் வேறு சொல்லியிருக்கீங்க, வாடிவாசல் தானே நம்மளுக்கு அந்த மெரினா போராட்டம் தான் ஞாபகம் வரும் எப்பயுமே, ஜல்லிக்கட்டு. ஸோ இதுலேயும் ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்டு வருது எல்லாமே ஈகராக வெயிட் பண்ணுறோம். காலை அடக்கிற சீன்ஸ் அதுக்கெலாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம், ஏன்னா அது ஒரு தமிழர்கள் கலையில் இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு அதெல்லாம் தமிழர்களோட கலையை இப்போ இருக்கிறவங்க அவ்வளோ மறந்துட்டாங்க எல்லாருமே, இப்போ யாருமே இது ஃபாலோவே பண்ணுறதில்ல, நான் கூட ஃபாலோவே பண்ணுறதில்ல. ஸோ இது மாதிரி படங்கள் நிறையா கிராமிய கலாச்சாரங்களோட வர படங்கள் வந்து ரொம்ப பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க. அதாவது சூர்யா வந்து நெக்ஸ்ட் வெற்றிமாறன் கூட்டணியில் நடிக்க போகிறாரு, எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறேன்? நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன், ஏன்னா அந்த டைட்டில் வாடிவாசல், ஏன்னா நான் மதுரை பையன்ல எனக்கு அதை பற்றி தெரியும். இப்போது எப்படின்னா வந்து அது ஒரு எமோஷன் தான், அப்படியே நரம்பு இங்கே பாருங்கள் எதுவும் இருக்காது, என்னாலும் சொல்லிக்கிறேன், அப்படியே நரம்பலாக புடைக்கும் அந்த பேர் கேட்டாலே. அதுவும் வெற்றிமாறன் சூர்யா சார் வந்து ஆக்டிங்கில் வந்து வேறு லெவல் பண்ணிடுவார், டேரக்ஷன்னா வெற்றிமாறன் தான், அவங்க ரெண்டு பேர் காம்போ. எம்ஜிகே பார்த்துருக்கீங்கள வேறு லெவலில் இருந்ததா, அந்த மாதிரி தான் வாடிவாசலில் இருக்கணும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். சரி ப்ரோ, எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க சூர்யா வெற்றிமாறன் கூட்டணி பாடி வாசன் டைட்டில் வச்சுருக்காங்க? சத்தியமாக அந்த படம் வேறு லெவலாக இருக்குது, சூர்யா சார்னாலே அது ஒரு கூஸ் பம்பெல்லாம் எகிரும். நான்லாம் சூர்யா சார் தீவிர ரசிகனே சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஏன்னா அஜித் பிடிக்கும், அஜித்துக்கு அப்புறம் தான் அது சூர்யா சார் தான். அஜித் சார் ஓகே, அவரே நடிக்க படத்தை விட சூர்யா சாரில் கொஞ்சம் சென்டிமெண்ட்டு அவ்வளோவா லைட்டாக அப்படி வர. சூர்யா கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ஏன்னா அவர் வந்து நிறைய அநாத ஆஸ்தமம் அது முதியர் இல்லம், ஏன்னா நிறைய பேருக்கு அவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாரி நடத்துகிறாரு, அதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பெரிய விஷயம் ப்ரோ. ஏன்னா அந்தமாரி வந்து எந்த ஆக்டர் அலோவ் பண்ணிருக்குமா, அரசியல் முக்கியமாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கு ஜல்லிக்கட்டே தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஜல்லிக்கட்டை வேணாம் இதெல்லாம் நிறைய உயிர் பாதிக்கும், நம்ம தமிழர் க்ளோஸாக நம்ம எவ்வளோ மெரினாவில் ஒரு 4000 கோடி மக்கள்லாம் இருந்து நம்ம காப்பாற்றினாங்க, ஜல்லிக்கட்டு வர வைக்க இது பண்ணாங்க. அதனால் சொல்கிறேன் அது அரசியல் முக்கியமாக அரசியல் இருக்கும், ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ ஆளுங்கட்சி அரசியல் முக்கியமாக அதில் கலந்துருக்கும், ஏன்னா இப்போதைக்கு ஆளுங்கட்சி அரசியல் ரொம்ப கலந்துருக்கும். அதே பிரபலங்கள்னாலே எல்லாருமே கலாய்க்க தான் செய்வாங்க, ஏன் தெரியுமா, நம்மளால் பிரபலம் ஆக முடியலேன்ற ஒரு எண்ணம், வேறு எதுவுமே கிடையாது. பிரபலம் வரைக்கும் சூர்யா ஃபேன் இல்லை நான், ஆனாலும் வெற்றிமாறன் டேரக்ஷன்றதுனால சூர்யா படம் நல்லா ஓடிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வில்லேஜ் சைடு, அது மாதிரி ஜல்லிக்கட்டுன்ற ஒரு கான்செப்டே பயங்கரமாக ஹிட்டான கான்செப்ட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிறோன்னு நினைக்கும் போது படம் டாப்பிட்டு கொடுத்தோம். இதை அவிடே எல்லாருக்கும் சூர்யான்னு பறையா ஏற்றம் கூட இஷ்டம்னு பறையா, இப்போ நம்ம கேர்ள்ஸ்னோட குறை பேர் எடுக்கணும் ஆദ്യം പറയുന്നത് சூர்யா 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 അങ്ങനെ ஒரு வாய்ஸ்ன இடையிலும் சூர்யா தான் அவிடே ட்ரெண்ட்னு பறையா. ஒரு இடத்துல அதாவது அவரோட படம் நந்தா படத்துக்கு அப்புறம் தான் அவர் ஹிட் ஆனார், ஏன் தெரியுமா, அவரோட முழுமையான ஒரு கேரக்டரை வந்து வெளிப்படையாக காமிச்சிட்டாரு.
சும்மா இப்படி பண்றதும் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற மாதிரி ரோலா வேற மாதிரி ரோலா.